சேக்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப ஃபீலிங்காக சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இப்போ புரி மாதிரி வந்து உங்களுக்கு சூழ்நிலை வந்துருச்சுங்க, சேக்ஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று வந்துருக்கு, அடுத்தது வந்து நீங்கள் சேனல்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து யாராவது கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கஷ்டப்ப உதவலைன்னு சொன்னாலும் இல்லை கஷ்டப்பட்டுனாலும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் நன்றி சொல்லணும், சினிமாவில் இருக்கிற தமிழ் சில ப்ரொடியூசர்ஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா அதனால தான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னுடைய அசிஸ்டண்ட் பொன்குமரனுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்திருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்க போகுது. அதனால் தயவுசெய்து சேக்ஸ் அவர்களும் சரி, ஐயப்பன் அவர்களும் சரி, இனிமேல் பத்திரிக்கை பேட்டி கொடுத்தாலும் சரி, சேனலுக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தாலும் சரி, அதை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதே ஒரு பெரிய வேலை. இனிமேல் நீங்கள் மேலும் மேலும் வந்து பல இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மெயின் இதாக இருக்கட்டும். மெயினாக ஐ வாண்ட் டு டெல் அபவுட் சேக்ஸ். சேக்ஸ் வந்து ஒரு திருஷ்டி நினச்சிங்க, சேக்ஸ் அவ்வளோதான் நடந்ததெல்லாம். நீங்கள் இன்னல்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி தான். ஏன்னா நீங்கள் உங்கள் வயலையும் சொன்னீங்க, இந்திரன் படத்தில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, எவ்வளோலாம் விற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு திருஷ்டி கழிஞ்சிருச்சு. ஸோ வெல்கம் பேக், இல்லை யூ ஆர் ஆல்வேஸ் தேர் இன் த ஃபீல்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ அந்த ரமேஷ். தேங்க்யூ.